ரன்னிங் இந்த மாதிரி ரன்னிங் சொல்கிறீங்க. ரன்னிங்னா உங்களுக்கு ஈவெண்ட் மட்டும் சொல்லு, எது 100 மீட்டரா 200 400 1500 இல்லை 5000 நாங்கள் அதாவது நான் சொன்னக்கு சொல்லக்கூடாது 42 கிலோமீட்டர்லேருந்து 400 மீட்டர் வரைக்கும் நான் பேசுவேன். 400 மீட்டர் எங்கே லாங்குன்னு பார்த்துக்கோங்க, 42 கிலோமீட்டருங்க 42 கிலோமீட்டருங்க 100 மீட்டர் முடியாது. 100 மீட்டருக்கு ஓடிடுவேன், ஜெயிக்க முடியாது, அதுக்கு எனக்கு முடியாது. அதாவது உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அது மட்டும் ஃபஸ்ட்டாக சொல்லு. உங்களுக்கு என்ன 6 கிலோமீட்டரா சரி, என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், காலையில் மார்னிங் எழுந்திரிக்கணும். நீங்கள் யோகாசனம் பண்ணுறீங்களோ அது எனக்கு தெரியாது, யோகாசனம் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், யோகாசனம் பண்ணி இருக்கணும். அதுக்கு பின்னால் எழுந்திரிச்சிட்டு ரன்னிங் படிக்க கூடாது, படிக்கிற டைம் வச்சுருக்கோம், படிக்கிற டைம் வச்சுட்டு சரி வாங்க படிச்சு டைம் இருக்கான் இந்த அம்மா இந்த அம்மா இப்போ நான் படிக்கணுமா அப்படின்னு சொன்னால் அந்த வார்ம் பண்ணிவிட்டு படிக்கலாம், இல்லைன்னா படித்து பின்னால் வார்ம் பண்ணலாம், புரிஞ்சா? அதை அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வச்சுருவோம். டைம் வச்சுட்டு காலையில் நாங்கள்லாம் இப்போ இல்லை, அப்போ இருந்து நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கேன், காலையில் மார்னிங் நான் இப்போவும் அப்போ தான் நான் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கேன் டைம் தான். இப்போ மாதிரி அப்போ இருந்து அப்போ 4 மணிக்கு காலையில் வெளிக்காலம் எழுந்திருப்பேன், எழுந்திரிச்சுன்னு முடிஞ்சல் பண்ணணும் நெட்டல் போயிட்டு அப்போ வார்ம் பண்ணிவிட்டு பிராலிச்சு பண்ணுவேன், இல்லைன்னா பேசாமல் இருப்பேன். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து 4 மணிக்கு எழுந்திரிக்கா, இங்கே வந்து கொஞ்சம் 5 மணிக்கு எழுந்திரிக்கலாம், ஏன்னா இங்கே நீளம் இருக்குது தானே, அதனால 5 மணிக்கு எழுந்திரிக்கலாம். அந்த டைம் வச்சுட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ஒன்று வார்ம் பண்ணும். எப்படி வார்ம் பண்ணுவீங்க? எழுந்திரிச்சிட்டு வாங்க, எப்போ இப்போ ஒன்றும் இல்லை. இப்போது இது கிரவுண்டு வந்து இப்போ சுற்றி வந்தால் 100 மீட்டர் வராது, 50 மீட்டர் வரும். இப்போ ஒரு இப்போ அந்த ஒயிட்டுக்குள்ள இந்த ஒயிட்டில் மட்டும் வந்தால் இங்கே வந்தால் 50 மீட்டர் தான் வரும், 100 மீட்டர் வராது. எவ்வளோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த 50 மீட்டர் ஒன்று ஃபஸ்ட் ஒன்று தோல்ட்டு கும்பிட்றீங்க, கும்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, வாங்க இப்போ ம் போங்க ஒரு பின்னாடி. காலையில் வந்து 100 மீட்டருக்கு ஒரு இப்போ 100 மீட்டர் வரிசையா அப்படியே கபில்தே வந்துட்டான். 100 மீட்டர் ஓடுறது என்ன பண்ணா ஒரு 5-6 தடவை. இப்போ 100 மீட்டர் எப்படி
நீங்களே உங்க மனசுக்குள்ள நினைக்கிற மனசுல நினைக்கிறீங்க 100 மீட்டர் ஓடுறான் சரி 200 600 சரி ஆணி மேல ஸ்டார்ட் மனசுக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிச்சு ஸ்டார்ட் கோ ஆணி மேல ஸ்டார்ட் கோ நீ எங்க ஓடு கபில் நெக்ஸ்ட் ரேஸ்க்கு அப்புறம் மார்னிங் வந்து வார்ம் அப் பண்ணும் வார்ம் பண்ணனும் இப்படி பண்ணலாம் வார்ம் பண்ணி முடிச்சிட்டா அப்ப கஸ் நின்னுட்டா ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி பண்ணிட்டு ஒரு 5னா 5 3னா 3 உங்களுக்கு எவ்வளவு மணி பண்ணிடலாம் அதே மாதிரி சாயங்காலம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கணும் இப்போ ஒர்க் அவுட் பண்ணா ரெண்டு வாரத்துக்கு அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் ஒரு மீட்டர் நடக்குது ஸ்போர்ட்ஸில் ஸ்கூலுக்கு அடுத்த வாரத்துக்கு மீட்டர் நடக்கும் போது சாயங்காலம் வந்து ஒர்க் அவுட் எடுத்தே இருக்கணும் 100 மீட்டராக சரி 200 மீட்டர் சரி 500 மீட்டர் சரி சரியா லாங்கில் ஓடுறது என்ன பண்ணோம் ரோட்டில் ஓடுறீங்களா ஓடுறது யார் இருக்காங்க ரோட்டில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுவேன் போனா 2 கிலோமீட்ரு அந்த எம்ஜிஆர் சிலை இருக்குல்ல அதை திருச்சி சுற்றி இங்கே வந்தால் 2 2 4 கிலோமீட்டர் வரும் லாங்கு பண்ணுறதுனா அப்படி பண்ணலாம் இங்கே இந்த பக்கம் பாண்டியர் பார்க்கு பாண்டியர் பார்க்குல பாண்டியர் பார்க் அங்கே போனால் 2 பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே போயிட்டு வந்தால் 2 கிலோமீட்டர் இங்கே டானி அந்த பவர்ஹவுஸ் கட்டப்பட்டு பவர்ஹவுஸ் இருக்குல்ல 1 ஹவர் ரோடு அந்த பவர்ஹவுஸ்க்கு கீழே போனால் இங்கேருந்து 5 அங்கேருந்து வர்றது 5 10 கிலோமீட்டர் ஆகும் அந்த 10 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட 21 கிலோமீட்டர் ஜெயிக்கலாம் சரியா அதாவது 21 கிலோமீட்டரும் இப்போ வந்து 10 கிலோமீட்டரு 21 கிலோமீட்டர் அதை இப்போ எக்கச்சக்கமாக ஃபில்டர் தெரியும் எக்கச்சக்கமாக ஒவ்வொரு பக்கம் இந்த பாய்ஸும் பாய்ஸ் ஓப்பன் வர்றதும் அதுதான் நடக்குது இப்போ ஒன்றும் வேண்டாம் இதே ஜனவரி பிப்ரவரி 16ஆம்தேதி கரூரில் நடக்குது மீட்டர் ஓப்பன் மரத்தில் பசங்களுக்கு நடக்குது சரிங்க எத்தனை வயசுன்னா சின்ன பசங்களுக்கு பேருங்களே இருக்குது அதுக்கு வேணால் உங்களுக்கு நம்பர் தரேன் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்ட போதும் சரிங்க இப்போ இவங்களுக்கு சரியா நீ நான் சொன்னேன் இப்போ ஒர்க் அவுட் 100 மீட்டர் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணும் இல்லைன்னா வேண்டாம் லாங் பண்ண இப்போ உனக்கு வந்து லாங் பண்ணுங்க ஒர்க் அவுட் தேவையில்லை எக்ஸசைஸ் பண்ணும் லாங் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணும் பசங்க என்ன எக்ஸசைஸ் இப்படி பண்ணுறேன் சரியா காலு கற்பு ம் பண்ணுங்க அதே மாதிரி இப்படி இதே மாதிரி இப்படி வச்சு அப்படி பண்ணுங்க ம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படி இல்லைப்பா ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணுங்க ரெடி இருக்கு இந்த கேப் முட்டி பண்ணக்கூடாது சொல்லி கொடுங்க கேப் கேப் போடாம ஏ சின்ன பாசம் ஓகே கால் கேப் போடாம கால் ஊட்டி வை ஆ சின்ன பாசம் முட்டி பாரு முட்டி நீட்லா ஸ்டடி இருக்கு இப்படி பண்ணுங்க முட்டி முடிய சார் அதே மாதிரி இப்படி வச்சு கூட இதா இப்படி வச்சு கூட இங்க பிடிச்சி இது வந்து நெத்தி தலை டச் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன பண்ணுற இந்த பக்கம் வந்துரு சின்ன பையன் இந்த கொஞ்சம் முன்னாடி அங்க கையில இப்போ உதணும் கொஞ்சம் வாமரிச்சா இப்படி பண்ணி இப்படி பண்ணும் அஞ்சாறு அப்புறம் தகி இப்படி இது அப்படி பண்ணுறதுக்கு இப்படி பண்ண ஒரு 10னா 10 இதுவே அது வந்து 1 1 1 பண்ணுறதுக்கு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்போ இப்படி 10னா 10 ஒன்று ஆ இப்போ ஒன்று வந்து செஞ்சு இது செஞ்சிருக்கோம்ல ஒன்றே பண்ணலாமே லெஃப்ட்டு ரைட்டு இப்போ லெஃப்ட்டு ரைட்டு வரும் இப்படி மாதிரி ஒரு 10னா 10 எச்சு பண்ணிட்டு வேலை சுற்றி ஒரு இது ஒரு 10 9 அப்படி அப்படி பண்ணிட்டு அப்புறம்
எக்ஸர்சைஸ் நிறைய இருக்கு ஒவ்வொரு சும்மா அப்படியே இதா இப்படி வந்து ஆ அது ஓகேங்க ஹசன் அதே மாதிரி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணலாம் ஆ ஓகே எல்ல ஒரு பண்ணுதா இது பண்ணுங்க ஒரு பாத்துங்க ஒரு 9 இல்ல 10 9 பாரு நல்லா பாத்துங்க சுத்தி சுத்தி காமிக்கிறேன் அதே மாதிரி இந்த கால் அப்படியே இதே மாதிரி கால் விரிச்சி வச்சுட்டு எவ்வளவு தூரம் விரிக்குமோ எவ்வளோ தூரம் வீசுகிறோம் வீசுகிறேன் ரொம்ப வேலை ஒரு அளவுக்கு மீது இருந்தால் நமக்கெல்லாம் வர முடியாது என்ன வயசு தான் கால் முட்டி மாத்திரம் மடக்கவே கூடாது ரெண்டு காலம் இப்படி வச்சாலும் மடக்கூடாது இப்படியும் மடக்கூடாது அது கவனிக்கணும் முட்டி மடங்குதா இல்லைன்னு கவனிக்கணும் நீங்களே கவனிக்கணும் ஓ மறந்தது மாதிரியே அப்படின்னு பாரு தம்பிணி இது ஜாசி இது தமிழ் இது ஜாசி தமிழ் அப்போ எப்படின்னா முட்டி மறக்க முடியலன்னா தம்பிணி இல்லை ஜாஸ் பண்ணலாம் அந்த மீடியமுக்கு சரியா இருக்கா முட்டி மடங்காம ஊற்றி விடும்போது அப்படியே பண்ணுங்க மூக்கில் வாயில் மூக்கில் அதே மாதிரி ரன்னிங் போடும் போது வார்ம் பண்ணும்போது எல்லாம் என்ன பண்ணுவோம் புரிஞ்சா சிரிக்காதம்மா சிரிக்கும் அந்த மூச்சு மேலே எடுத்து மூக்கில் எடுத்து தின்னு ஆனால் பெஸ்ட்டு பூச்சியில் அது இருந்தப்போ எதுவும் பட்டு கட்டலாம் பட்டு கட்டவும் முடியாது அதில் மூக்கில் வந்து வாமிட் பண்ணிட்டு பிடிச்சிட்டு